கொடுக்கறதுனால அந்த டேட்டில் வந்து வச்சுருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக் ரீசன் கிடையாது. ஸோ இது வந்து 1990s வந்து ஐடிஎஃப்ன்ற ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் டயபெட்டிஸ் ஃபெடரேஷன்ன்ற ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டயபெட்டிஸ் வந்து அப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பட் இப்போ வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து டயபெட்டிஸ்னால பாதிக்கப்படுறனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காண்டி ஒவ்வொரு இயரும் நவம்பர் 14 தடைக்கு ஒரு தீம் சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து ப்ரொடெக்ட் யுவர் ஃபேமிலி, உங்களோட ஃபேமிலியை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வருஷத்தோட தீம். ஸோ ஒரு பேஷண்ட்டு ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா மற்றவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா டயபெட்டிஸ் வந்து ஒரு ஃபெமிலியர் டிசீஸ். Type 2 டயபெட்டிஸ் பொதுவாக இரண்டாம் வகை சர்க்கரை வியாதி வந்து ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ் இருக்குன்னா அவங்களோட பசங்களுக்கோ அல்லது பொண்ணுங்களுக்கோ வர்றதுக்கான வாய்ப்பு வந்து 90% வாய்ப்பு இருக்குது. அதில் யாராவது ஒருத்தருக்கு இருக்குது, அப்பா அல்லது அம்மா யாராவது ஒருத்தருக்கு இருக்குன்னா 40% வாய்ப்பு அவங்களோட குழந்தைகளுக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கு 40% ஆரம்பத்துலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் பண்ணோம்னா ஃப்யூச்சரில் ஒரு 10 வருஷம் கழித்து அந்த சர்க்கரை வியாதி பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் வராது. சர்க்கரை நோயினால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் அதனால அங்கேயும் டயபெட்டிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்ன இங்கே விட அங்கே அந்த பர்சன்டேஜ் கம்மி. அங்கே வந்து நம்ம நகர்புறத்தில் 15-15% சொல்லியிருக்கோம். அது எங்கேயும் வேணால் அவாய்ட் பண்ணலாம். ஃபேட் அதிகமாக இருக்கிறது வந்து மட்டனில் அதிகமாக இருக்கும். மட்டன் கொழுப்போடு சாப்பிட்ற எண்ணெய் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம். மீன் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். குழம்புல போட்டு அவிச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி பாயில்டாக சாப்பிடணும். எந்த மாதிரி உணவு சர்க்கரை வியாதி வராமல் பார்த்துக்கலாம். சரியா ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்ன்றது முன்னெறிவுன்னு சொல்லுவோம். முன்னெறிவுனா அவங்க வந்து சுகர் லெவல் வந்து 200 மேலே போயிருக்காது. பட் வணக்கம், நான் டாக்டர் மகேஷ் பாபு, மீனாட்சி மிஷன் மருத்துவமனை சர்க்கரை நோய் தலைமை மருத்துவர். ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 14 உலக சர்க்கரை நோய் அனுசரிக்கப்படும். இந்த வருடம் அதே போல் நவம்பர் 14 அன்று உலக சர்க்கரை நோய் அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருஷத்துக்கான தீம் வந்து ஃபேமிலி அண்ட் டயபெட்டிஸ், பர்டிகுலர்லி ப்ரொடெக்ட் யுவர் ஃபேமிலி, உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பது தான் இந்த வருஷத்தோட தீம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் இருக்கும், அதே மாதிரி இந்த வருஷம் ப்ரொடெக்ட் யுவர் ஃபேமிலி. ஸோ அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் இப்போ வந்து ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது. சர்க்கரை வியாதி இருக்கிற பட்சத்தில் சர்க்கரை வியாதி வந்து ஒரு ஃபெமிலியல் டிசீஸ் அல்லது ஹெரிடிட்ரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு வந்தால் ஃபேமிலியில் உள்ள அதர் மெம்பர்ஸுக்கும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் பேஷண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு சர்க்கரை நோய் பற்றிய ஆரம்ப அறிகுறிகள், என்ன சிம்டம்ஸ் வரும், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அப்படின்ற நாலேஜை கொடுக்குறதுக்காண்டி தான் இந்த தீம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு வந்து சர்க்கரை வியாதி வந்திருக்குன்னா அவரை நம்ம வந்து பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணணும். அவர் வந்து கரெக்டாக டயத்துக்கு வந்து சாப்பிட்றாரா, ப்ராப்பர் டயட் எடுத்துக்கிறாரா, ப்ராப்பராக மெடிசன் எடுத்துக்கிறாரா, ப்ராப்பராக லேப் டெஸ்ட் போகிறாரா, கரெக்டாக டாக்டர் போய் சந்திக்கிறாரா அப்படின்றதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ணணும். ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். ஸோ இன்னொரு விஷயத்தில் வந்து அவங்கள வந்து பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணலாம். அவங்க சாப்பிட்ற டயபெட்டிக் டயட்டே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா டயபெட்டிக் டயட் இஸ் குட் ஃபார் ஆல் த பீப்புள் இன் த ஃபேமிலி. ஸோ அதனால் டயபெட்டிக் டயட்டை எல்லாருமே எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் வரும். ஸோ இதன் மூலமாக வந்துட்டு நம்ம அந்த பேஷண்ட்டை வந்துட்டு நல்ல கண்ட்ரோல் கொண்டு வரலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு டயபெட்டிஸ் இருக்கிறனால மற்றவங்களும் வந்துட்டு ஸ்க்ரீன் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு 25 இயர்ஸ் கடந்தவங்க வந்துட்டு ஒரு ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், HbA1c டெஸ்ட் வந்து ஒவ்வொரு 3 மாதம் அல்லது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு தனக்கு சர்க்கரை வியாதி வந்திருந்தால் ஆரம்பத்திலேயே வந்துட்டு தீவிரமான சர்க்கரை நோய்க்கான மாத்திரைகள் எடுத்துக்கிறோம். அதாவது அக்ரஸிவ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். ஆரம்பத்திலேயே நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா 10 வருஷம் கழித்து வரக்கூடிய கிட்னி வியாதியோ அல்லது இருதய வியாதியோ அல்லது ஸ்ட்ரோக்கோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பார்த்துக்கலாம் சார்.